வணக்கம். நம்ம இன்றைக்கி பாஸ்போர்ட் பற்றியும் இந்திய பாஸ்போர்ட்டில் எத்தனை வகையான பாஸ்போர்ட் இருக்குதுன்னு பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று விதமான பாஸ்போர்ட் இருக்குது. முதல்ல நீலக்கலர் பாஸ்போர்ட், அது யார்னா சாதாரண நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் வச்சுருக்கு. இரண்டாவதாக ராஜதந்திர முத்திரை உள்ள மெரூன் கலர் பாஸ்போர்ட், அவங்க யார் வச்சுருப்பாங்கன்னா அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், உயர்ந்த நிலை அதிகாரி, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பாஸ்போர்ட். மூணாவதாக பார்த்திங்கன்னா பிரதமர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், இவங்க மூவருக்கும் வந்து சிறப்பு பாஸ்போர்ட். எந்த நாட்டுக்கு செல்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்குது. அதே மாதிரி சோதனையிலேயே இவங்க மூணு பேர்த்துக்கும், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அப்புறமேலு பிரைம் மினிஸ்டர், இவங்க மூணு பேர்த்துக்குமே அந்த சலுகை உண்டு. இது இந்தியாவில் இருக்கிற மூணு வகையான பாஸ்போர்ட். ஆனால் பாஸ்போர்ட் எப்படி வந்துச்சு, இன்றோடு சேர்த்து 102 ஆண்டுகள் ஆயிருக்கு பாஸ்போர்ட்டின் வயசு. 1920 வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் நிலைமை மாறி பாஸ்போர்ட்டை கொண்டு வரலான்னு சூழ்நிலை ஏற்பட்டது. எதனால் பாஸ்போர்ட் கொண்டு வரலன்னா கொண்டு வரேன்னு நினச்சாங்கன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வர ஆரம்பித்தாங்க மக்கள். அதை தடுக்கிறதுக்காக 1920 பாஸ்போர்ட் முறையை கொண்டு வரணும்னு சொல்லி அமெரிக்கா நினச்சாங்க. அதுக்குண்டான வாக்குவாதங்கள், கலந்துரையாடல்கள், எத்தனையோ தடைகள்லாம் மீறி 1924 பாஸ்போர்ட் வந்து இன்று நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி இ பாஸ்போர்ட் வழங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்னொரு இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, நாட்டிலே 3 பேர் வந்து உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கு வேணால் போனால் ஆனால் பாஸ்போர்ட்டை இல்லை. யார் 3 பேர்னா, பிரிட்டன் இளவரசி ராணி எலிசபெத் இருந்தாங்க, ரெண்டாவது ஜப்பானிய ராஜா மற்றும் ராணி. இப்போது பிரிட்டன் இளவரசி எலிசபெத் ராணி இறந்ததுக்கப்புறம் இப்போ மன்னர் வந்து சார்லஸ் இருக்கார், அவருக்கு இந்த சலுகை உண்டு. ஆனால் ஜப்பானிய ராஜா ராணி அவங்க வந்து 2019 துறவு கொண்டு தற்போது இருக்க ஜப்பானிய ராஜா ராணிக்கு வந்து இந்த சலுகை இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க தூதரக பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி உலக நாடுகள்லாம் போயிட்டு வரும். இதுதான் பாஸ்போர்ட்டை பற்றி. நன்றி, வணக்கம்.